நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டியில் கீ போடும்போது ஆன் ஆஃப் ப்ரெஸ்ஸு சைட் லாக் மூணு நாலு விஷயம் இருக்குது அதில். அதுமே வண்டியில் கீ போடும்போது ஆஃப் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆஃபுக்கு வரணும், அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணணும், அப்போ தான் வண்டி வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். ஹெட்டை வந்து சைடாக வைக்கணும், சைடாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாக் பண்ணணும். ஆன்லேருந்து ஆஃபுக்கு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் கீ போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆஃப்க்கு வந்து ஆனுக்கு வரணும். நீங்கள் வண்டியை ஆன் பண்ணும்போது லெஃப்ட் சைடு பிரேக்கை பிடிச்சி அந்த ரெட் பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மெல்லமாக ரைஸ் க்ளோஸ் கொடுக்கணும், பிரேக் பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைஸ் க்ளோஸ். அதுக்கப்புறம் இது இண்டிகேட்டர், இண்டிகேட்டரை நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த பக்கம் திருப்பினாலும் உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். அதுலேயே நீங்கள் எந்த பக்கம் நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்போ லெஃப்ட் சைடு போட்டு லெஃப்ட் சைடு திரும்பும்போது லெஃப்ட் சைடு நீங்கள் போட்டுக்கலாம். எல்லா வண்டியிலையும் இது மாதிரி இருக்காது, ஒரு சில வண்டியில் ரவுண்ட் ஒன்லி ஒரே ஒரு ரவுண்டில் இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கு வண்டி இது இந்த இண்டிகேட்டர் இது மாறுபடும். அதுக்கப்புறம் ஹார்னு, அந்த ஹார்னு நீங்கள் யாராவது நாலு தெருவு அந்த மாதிரி நாலு ரோடு அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஹார்ன் கொடுத்து ஜாக்கிரதையாக போகணும். அப்போ தான் எயித்தாப்பில் வர்றவங்களுக்கு நம்ம வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட்டாக இருக்கும். இண்டிகேட்டர் நீங்கள் போடும்போது பேக்கில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் இண்டிகேட்டர் எரியும். அப்போ பேக்கில் நமக்கு பின்னாடி வரவங்க இவங்க லெஃப்ட் சைடு திரும்புகிறாங்க ரைட் சைடு திரும்புகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர், அதாவது நீங்கள் எத்தனை பத்தில் போகிறீங்களா இருபதில் போகிறீங்களா முப்பது நாற்பது அப்படி போகிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஸ்பீடாமீட்டர் காட்டும். அது நீங்கள் வண்டியில் போகும்போதே இந்த ஸ்பீடாமீட்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து பெட்ரோலு, பெட்ரோல் எவ்வளோ இருக்குது ஆஃபில் ஆஃப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆஃப் லிட்டர். ஃபுல்லுன்னு எஃப்னு போட்டிருக்கு பாருங்கள் மேலே, அது வந்து ஃபுல் டேங்க்கு, இது ஆஃப் டேங்க்கு. இந்த ஹண்ட்ரடுக்கு வரும்போது நீங்கள் கரெக்டாக நீங்கள் பெட்ரோல் போட்டுடணும் எப்பயுமே, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. நடுவில் வண்டி நிற்காமல் நீங்கள் நல்லா போகலாம், எண்டு வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது. பெட்ரோல் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அந்த முள் வந்து ஆஃப் டேங்க் இருக்கா ஃபுல் டேங்க் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். எண்டு வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் போடாமல் இருக்கக்கூடாது. லெஃப்ட் சைடு பிரேக்கை பிடிச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட் சைடு பிரேக்கை பிடிச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் சைடு பிரேக்கை பிடிச்சி அந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் ரைட் சைடு பிரேக்கை பிடிச்சி கூட நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் கிக் அடித்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மிரர் வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து என்ன வண்டி வருது, என்ன வண்டி போகுது, என்ன வண்டி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வண்டியில் உக்காந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது, அது உங்களுக்கு பின்னாடி திரும்பி நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த மிரர்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன வண்டி வருது பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். முன்னாடி நீங்கள் கண் பார்வையிலே நீங்கள் முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு பின்னாடி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸில் ஒரே கீ தான், அந்த ஸ்டார்ட் பண்ணுற கீயே தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கீயை எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே இருக்க பாக்ஸில் நம்ம ஹெல்மெட் வச்சுக்கலாம், மற்ற திங்ஸ் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதில் பெட்ரோல் டேங்க் இருக்குது, இதில் ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான் ஊற்றணும். ஆயில் வந்து அது வந்து நம்ம மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்தோம்னா ஆயில் வந்து வேறு இடத்துல போட்டு தருவாங்க. இப்போ வண்டியில் வந்து உங்களுக்கு முன்னே ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் அங்கேயும் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த இடத்துல அந்த கிளிப்பை நீங்கள் இழுத்தீங்கன்னா பேக் மாட்டிக்கலாம், பேக் மாட்டிக்கிட்டு நீங்கள் சேஃபாக நீங்கள் போகலாம். சைட் ஸ்டாண்டு இருக்குது ஸ்கூட்டியில், ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு இருக்குது, ரெண்டு ஸ்டாண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் மோஸ்ட் லேடிஸ் வந்து சைட் ஸ்டாண்டு தான் போடுவாங்க.
இந்த ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போடுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ரைசிங் க்ளோஸ் ரைசிங் க்ளோஸ் ரைசிங் க்ளோஸ் ரைசிங் க்ளோஸ் ரைசிங் க்ளோஸ் இதுதான் மிக மிக முக்கியமானது. இந்த மாதிரி நீங்கள் ரைசிங் க்ளோஸ் கொடுத்து நீங்கள் மெல்ல மெல்ல வண்டியை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகும். ரைசிங் க்ளோஸ் கொடுத்து தான் நீங்கள் மெல்ல மெல்ல மூவ் பண்ணணும். வண்டி க்ளோஸ் அப்படின்னு நீங்கள் மெதுவாக நீங்கள் மூவ் பண்ணி போனால் தான் உங்களுக்கு பயம் இருக்காது, பயம் இல்லாமல் நல்லா ஓட்டுவீங்க. மெல்ல 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 நீங்கள் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மெல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரைசிங் க்ளோஸ் உங்களுக்கு மனப்பாடமாக மைண்டில் உட்காரணும்.